கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளெல்லாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்களாய், மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் நாம் மாறினதன் நோக்கம் நற்கிரியைகள் செய்ய. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார். அவருடைய இரத்தத்தை கொடுத்து, விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பாகி மீட்பை நமக்கு கொடுத்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்மை நாமே ரட்சித்து கொள்ள முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிகராக வந்தார். நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, பாவ மன்னிப்பை நமக்கு கொடுப்பதற்காக சிலுவையிலே அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு அநேகர் சொல்வார்கள், நான் என்னுடைய வீட்டிலே நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பார்கள். இப்படி அநேகர் சொல்கிறதை நாம் கேட்க முடிகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி வாழ வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரித்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிறோம். இது தேவனால் உண்டானது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகளினாலோ அல்லது நாம் செய்கிற புண்ணியங்களினாலோ அல்ல, தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹாலேலூயா. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நற்கிரியைகளை செய்கிறோமா? இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், ஆவிக்குரிய காரியங்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நற்கிரியைகளை பார்க்க முடிகிறதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறார்கள்? நற்கிரியைகளை பார்க்க முடிவதில்லை. தேவனுக்கு பிரியமாய் நடப்பதில்லை. கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்றே தெரியாமல் போய்விட்டது. நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் அநேக காரியங்களிலே துர்ச்செய்கைகளை காணப்படுகிறது. மற்றவர்களை குறை சொல்வது, மற்றவர்களை தவறாக பேசுவது, பரிசுத்தவான்களை குறை சொல்வது, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை பார்க்க முடியும். நற்கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரையுமே நாம் தவறாக பேச அல்ல, மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருக்களை சிநேகிங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபமண்ணுங்கள் என்றார். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நற்கிரியைகளை செய்கிறோமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? தீங்கு செய்தவர்களை மன்னிக்கிறோமா? தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய முயற்சிக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் நற்கிரியைகளை செய்வதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், பாவம் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவிலே நிலை நிற்க வேண்டும். ஹாலேலூயா. வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் எல்லாம் புதிதான வாழ்க்கை, புது சிருஷ்டி, தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், மற்றவர்களை குணமாக்கினார்,
மற்றவர்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு தீமை செய்கிறோமா, மற்றவர்களை குறை சொல்கிறோமா, மற்றவர்களை தவறாக பேசுகிறோமா, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நமக்குள் மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறதா, அல்லது அன்பின் கனி காணப்படுகிறதா? நற்கிரியைகளை செய்ய நமக்குள் அன்பின் கனி தேவை. நற்கிரியைகளை செய்யும்போது, நடக்கையிலே அன்பின் கனி வெளிப்படும் போது மற்றவர்கள் நம்மை பார்த்து ரட்சிக்கப்படுவார்கள். நம்முடைய கிரியைகள் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது சற்று யோசித்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, வைராக்கியம் இருதயத்திலே வைராக்கியங்களும் விரோதங்களும் இருந்தால் அங்கே கலகம் உண்டாகும், சண்டைகள் உண்டாகும், துர்ச்செய்கைகள் உண்டாகும். ஆனால் இருதயத்திலே அன்பு இருந்தால், அன்பின் கனி வெளிப்படும் என்றால் நம்முடைய கிரியைகள் நன்மை செய்கிறதாக இருக்கும். இன்றைக்கு நமக்குள் அன்பின் கனி காணப்படுகிறதா? ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் என்கிறோம், வெளியேறப்பட்ட ரட்சிப்பினை பெற்றுக்கொண்டவர்களாய் நற்கிரியைகள் செய்கிறோமா? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகள், இயேசு கிறிஸ்து மீது நாம் வைத்த விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட வேண்டும். அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம், கிரியையிலே நாம் அன்பு கூறுகிறோமா? நம்முடைய செய்கைகள் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே அநேகர் தீமை செய்கிறார்கள். இருதயத்திலே வைராக்கியங்கள், விரோதங்கள், மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார்கள். உன்னை போல் பிறனை நேசி என்றார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்றார். ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அன்பு கூற தவறும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அன்பு கூற தவறும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்காமல் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதனால் குடும்பத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்ருவின் போராட்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், வேதனைகள், நோய்கள் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ரட்சிப்பை பெற்று நாம் முடிவு பரியந்தமும் ரட்சிப்பு நிலைநிற்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலே நிலைநிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வசனத்திலே நிலைநிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை நேசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. சத்திய வார்த்தையை நாம் எப்படி வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம், எத்தனை மணி நேரம் தியானிக்கிறோம், அந்த வார்த்தைகளை கை கொள்ளுகிறோமா சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்வோம். முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைநிற்போம். அவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். நன்மை செய்வோம், நற்கிரியைகளை செய்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களாய், மறுபடியும் வசனத்தினால் பிறந்த ஜனங்களாய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவை போல நற்கிரியைகளை செய்வோம். நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நித்திய ஜீவனுக்கு தேவன் நம்மை அழைத்து செல்வார். ஹாலேலூயா. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற துர்ச்செய்கைகள், துர்க்கிரியைகள் எல்லாவற்றிற்கும் விலகி நம்மை நாமே காத்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அந்த புது கிருபைகளை, புது பலனை கொடுப்பார். அதை பெற்றுக்கொண்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதவடியிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோடு வார்த்தையிலோடு பேசினீரே மக்கு ஸ்தோத்ரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களும் பாதவடியிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், என்னென்ன சிறு தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பு பிள்ளையிலூர் கூட தங்கியிருக்கட்டும். செய்கிற வேலைகளிலே மீதம் எடுக்க கிருபை தாங்க. தேவையில்லாத செலவுக்கு, வீணான காரியங்களுக்கோ கையின் பிரயாசங்கள் போகாத பிடிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே இருக்கிறார்களோ அந்த உபத்திரத்திலிருந்து பிள்ளைகளை நீக்கி ஆசீர்வதிங்க.
தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, யாரெல்லாம் வீடு கட்டுகிறார்களோ வீடு கட்டுவதற்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. நீரே அவர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறார்களோ அந்த எல்லா ஜப விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ குடும்பத்திலே, அந்த பிள்ளைகளையும் தேவ நீர் தொடுவீராக. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இப்படி வளமையில கரம் ஆசீர்வதிக்கட்டும். யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுங்க. கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் தாமே குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய கண்ணீரை, நிந்தையை, அவமானத்தை நீக்கி என் தேவன் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வளமையினால் நிரப்புவீராக. ஆவிக்கிற வரங்களினால் நிரப்புவீராக. ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புவீராக. ரீமா லவர ஷபல பரி கபல பர ஹரது ரிபலர சந்தர தர ஹந்தூரி மல ஹரதுரி கபல கர கதர பல ஹரதுரி கமல ஹரது. அப்பா உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய கரம் அமர்ந்திருக்கட்டும். உடைய கிருபைகளினால் நிரப்புங்க. உடைய அன்பினால் நிரப்புங்க. அக்னினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய கரம் பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ ஏற்ற மனவளனை, ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண தேவைகளுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்ய, நன்மைகளை செய்ய எங்களும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை முற்றிலுமாக உடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழி நடத்துவீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். யாரெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்திலே என் தேவன் தாமே துணையாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக உடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.